الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே நாம் வருகை தருகிறோம். இது போன்ற இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான். ஆகையினால் இதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நமது ஆரோக்கியத்தில் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. யாரெல்லாம் நோய் நொடிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பூரண குணமடைய அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்தருள்வானாக. பல்வேறு நெருக்கடிகள் சிரமங்கள் உலகம் முழுவதிலும் ஏற்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக அப்படியே நேர் மாற்றமாக மாறியிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலும் சரி, பாசிட்டிவ் திங்கிங் இஸ்லாம் ஏற்படுத்துகிறது.
எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நன்மையை தான் நாடுகிறான். எல்லா விஷயங்களிலும் இதன் மூலமும் அல்லாஹ் நன்மையை தான் நாடுகின்றான். நமக்கு பல சமயங்களில் அது புரியாது. வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது நமது விருப்பத்திற்கு மாற்றமாக அது நடப்பதை போல் தெரியும். நமது பெற்றோர்கள் நம் விஷயத்தில் எப்போதும் நல்லதைத்தான் விரும்புவார்கள். பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று பெற்றோர்கள் நினைப்பார்கள். சாதாரண பெற்றோர்களே இப்படி நினைக்கின்றார்கள். நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு மருத்துவர் விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம்? ஒரு நல்ல டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் செய்வார். ஒரு மருத்துவர் விஷயத்துல நமக்கு நம்பிக்கை வருகிறது. இத்தனைக்கும் அவர் அறுக்கணுங்கிறார், ஆபரேஷன் பண்ணணும், அறுக்கணும், கத்தி போடணும். ஆனாலும் என்ன செய்கிறோம்? இல்லை, இவர் நமக்கு நன்மையைத்தான் செய்கிறார். ஆகையினால ஒரு பெற்றோர் விஷயத்துல, மருத்துவர்கள் விஷயத்தில், ஆசிரியர் விஷயத்தில், சில சமயங்கள்ல அவர் பாடத்தை கொடுத்துறார், மனப்பாடம் பண்ணி தூபகரணம் போரு, ஏன் எழுதுற, கிளாஸுக்கு வெளியே போ. ஆனாலும் நாம் நினைக்கிறோம், இல்லை இல்லை இது நன்மைக்குத்தான். ஒரு ஆசிரியர் விஷயத்துல, பெற்றோர்கள் விஷயத்துல, மருத்துவர் விஷயத்துல இவர்கள் நன்மைக்காகத்தான் செய்கிறார்கள். அரசியல்வாதிகள் எத்தனையோ சட்டங்களை போடுகிறார்கள். இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆனால் நமது நன்மைக்காக செய்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் விட மனிதர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டவன், மனிதர்களை படைத்தவன் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் நமது நன்மை விஷயத்தில், நல்லதில் அதிக அக்கறை கொண்டவன். அதனால இது போன்ற நெருக்கடிகள், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரங்களிலும் இந்த சிந்தனை, இது ஆட்டங்கன்ற கூடாது. இந்த நேரத்திலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். முஹர்ர மாதம், கடந்த வாரம் அதனுடைய சிறப்புகள், அதனுடைய ஒரு சில சிந்தனைகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த முஹர்ர மாதத்தில் வைக்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு கடமைகளில் ஒன்று ஆஷூரா நோன்பு. பொதுவாக வருஷா வருஷம் ஒரு இபாதத்து வருது, வருஷா வருஷம் நாம செய்கிறோம். எப்பவுமே வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடக்கூடாது. வருஷா வருஷம் ஒரு காரியத்தை செய்வது. இந்த கொரோனா என்கிற ஒன்று வராமல் இருந்திருந்தால் நாம எப்படி இருந்திருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொரோனா இருந்தா ஒண்ணுமே வரல, நார்மல் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. எப்படி போயிட்டு இருப்போம்? இயந்திர மனிதர்களை போல் ஆகிவிட்டு இருப்போம். கைவேளை தொழுகை சும்மா வர்றோம், உட்காரோம், அல்லாஹ் அக்பர், சமியல்லாஹு லிமன் ஹமிதா, இதுக்கு என்னங்க அர்த்தம், எதுக்கு சொல்றாங்க அது தெரியாது. ஆனா இது இந்த சவுண்ட் கேட்டா நிக்கணும், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டா நிக்கணும்னு தெரியும் தொழுகையில். அப்ப இயந்திர மனிதர்களை போல் நாம என்ன செய்யறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நமது செயல்கள் என்ன? மனிதனுக்கு பிரேக், வேகமா வரக்கூடிய வண்டி பிரேக் வந்த உடனே என்ன பண்றான்? ஸ்பீட் பிரேக். மனிதன் நிதானம், சுதாரித்துக் கொள்கிறான். உலகம் வேகமாக போய்கொண்டிருந்தது, ஒரு ஸ்பீட் பிரேக் அல்லா போட்டான். இல்லை, யோசி, சிந்தனை செய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உனது செயல் என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, நீ யார், எதற்காக வந்தாய், சிந்தனை. உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது, நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் ஒரு பக்கம் சகித்துக் கொண்டு பொறுமையோடு போகிறார்கள், தீயவர்கள் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்து கொண்டே போகிறார்கள். உலகத்தில் என்ன நடக்குது, மனிதன் சிந்திப்பது. கரோனாங்கிற இந்த ஒரு பாதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இதன் மூலம் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறது. மனிதன் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றான், மனிதனுக்கு உண்டான ஒரு சிந்தனை.
ஆனா இங்க அல்லாஹ் சொல்லும்போது பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்ன ஃபீ கல்கி சமாவாதி வல்லர் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லாயாத்தி லிஊலில் அல்பாப் அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ கல்கி சமாவாதி வல்லர். ஒரு பக்கம் திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இன்னொரு பக்கம் சிந்திப்பது, இந்த பிரபஞ்சம், இந்த கேலக்சிஸ், இந்த யூனிவர்ஸ், உலகத்தில் என்ன நடக்குது, மக்கள் வருகிறார்கள், வாழ்கிறார்கள், செத்து போயிடுறாங்க, போறவங்க எங்க போறாங்க, என்ன ஆகுறாங்க, எங்க இருந்து வர்றாங்க, யார் அனுப்புறா, என்ன நடக்குது, நன்மை தீமை செய்கிறார்கள், நல்லது செஞ்சுட்டு செத்து போயிடறான், தீமை செஞ்சு செத்து போயிடறான், நன்மை செய்தவனுக்கு என்ன, தீமை செய்தவனுக்கு என்ன, தண்டனை என்ன, மனிதர்களுடைய எல்லா வகையான நிம்மதியை பறித்து விட்டு ஆட்டம் போட்டு செத்து போயிடறான். அப்ப ஒரு இங்க எல்லாம் சொல்லி காட்டுறான், இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு இரவு பகல் மாறி மாறி வருவதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, அல்லாவை திக்ர் செய்கிறார்கள், அதுக்கு பிறகு அல்லா சொல்லி காட்டுறோம் சிந்திக்கின்றார்கள். சிந்திப்பது முதல்ல சொல்லல, சிந்திக்கக்கூடிய பெரும்பாலும் என்னை கேட்ட நான் சொல்வேன், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்கள் யாருன்னு கேட்டா சயின்டிஸ்ட் தான், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் வடிகட்டி அறிவு பெற்ற மனையர்கள் யார் என்றால் விஞ்ஞானிகள் தான். இதெல்லாம் எப்படி இங்க இயங்குது, இந்த பிரபஞ்சம் இவ்வளவு நடக்குது, அது ஜஸ்ட் அப்படி வருது அப்படி போகுது, எல்லாம் நேச்சர், நேச்சர், இயற்கை, இயற்கை. வீட்டுக்கு போனாங்க, மனைவி நல்ல ஒரு சமையல் செய்த நல்ல ஒரு டிஷ், நல்ல ஒரு பாயாசம் அல்லது ஏதோ ஒரு ஸ்வீட், அது கொண்டாந்து மனைவி வைத்தால் இவர் பார்த்தாரு, அந்த ஸ்வீட்டை பார்த்து என்ன பண்றாரு, கேசரியே நீ எவ்வளவு சுவையாக இருக்கிறாய், மேல அப்படியே நெய் இருக்குது, உனக்குள் முந்திரி பருப்பும் இருக்குது, திராட்சையும் இருக்குது, என்ன உன்னுடைய நிறம், என்ன நீ தாமாகவே எப்படி உருவாகிவிட்டாய், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று யாராவது கேசரியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தா, கேசரி செய்த மனைவி ஒய்ஃப் அங்க நின்றுட்டு இருப்பான், இந்த கேசரியை செஞ்சது யாரு, ஒய்ஃப். சாப்பிட்ற உதாரணம் எது சொல்றேன்னா, இது சொன்னா சீக்கிரம் விளங்கிடும், சாப்பிட்ற உதாரணங்கள் தான் சீக்கிரம் நமக்கு விளங்கும். அப்ப இந்த கேசரியை பார்த்து என்ன பண்றான், கேசரியே நீயே தாமாக உருவாகி விட்டாய், ரவை தண்ணீர் நீயாக அடுப்பிற்கு மேலே சென்றாய், சூடாகினாய், பிறகு முந்திரி திராட்சை பருப்பு நெய் எல்லாம் கலந்து எவ்வளவு இனிமை, எவ்வளவு சுவை, என்ன நிறம் என்று கேசரியை பார்த்து யாராவது சொன்னா, அந்த கேசரி செய்த பொண்டாட்டி மனைவி அங்க பக்கத்துல நிக்கிறா, மவன அடுத்த தடவை சாப்பாட்டுல உனக்கு விஷத்தை கலக்குறேன் பாரு. ஒரு கேசரி தாமா உருவாகாது, ஒரு சாதாரண இனிப்பு பலகாரம், கிச்சன்ல உருவாகக்கூடிய ஒரு சாதாரண டிஷ், ஒரு சாதாரண உணவு சமையலறையில் தாமாக உருவாகாது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இது எந்த விதமான நோக்கம் இல்ல பாருங்க, செய்த பிறகு மனிதன் கிரெடிட் எதிர்பார்க்கிறான், தன்னை புகழணும். அதே சமயத்துல இந்த கேசரியை பார்த்து விட்டு மனைவியை பார்த்து புகழ்ந்தால் அது அர்த்தம் உள்ளது. கேசரியை பார்க்கறது இல்ல, இந்த கேசரி செய்த மனைவியை பார்த்து புகழ்ந்தால் அது அர்த்தம் உள்ளது. சயின்டிஸ்ட் என்ன பண்றான், வானம் பூமி மலைகள் கடல் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நேரடியாக எது குருன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். அதனாலதான் சிந்தனை செய்வதை இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எது குருன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள் முதல். அதனால இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருப்பதில் மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. இங்கே நியாயத்தோடு வாழ்ந்தவர்கள் நிச்சயம் அவர்களுக்கு நீதி கிடைக்கும், அநியாயம் செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். இதுல எந்த விதமான அல்லாஹ் சொல்லி காட்டும் அன்னமா ஹலக்னாகும் ஆபசா வண்ணுக்கும் இலை நல்லா துர்ஜாவும், எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் நீங்கள் வீண் விளையாட்டுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா, ஃபதஆலல்லாஹுல் மலிகுல் ஹக், அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லி காட்டும், அல்லாஹ் யார் தெரியுமா, உயர்ந்தவன் அரசன், கிங்டம் டொமினியன், மலிக்குல் ஹக், உண்மையான அரசன்,
ஒரு நாட்டின் அரசன் சிறந்த சட்டங்களை இயற்றுகிறான் தன் நாட்டு மக்களை குடிமக்களை பாதுகாப்பதற்காக நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக சிறந்த சட்டங்களை இயற்றுகிறான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுகிறான் அவன்தான் அந்த நாட்டின் மிக சிறந்த அரசனாக இருக்க முடியும் அதே போல இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் மிக சிறந்தவன் மிக உயர்ந்தவன் காரணம் அவன் அமைத்திருக்கிற இந்த பிரபஞ்சம் இதனுடைய அமைப்பு அதனால இங்க நீதியாக வாழ்ந்தால் நிச்சயம் அதற்குரிய பலன் கிடைத்தே தீரும் அநீதி இழைத்தால் அதற்குரிய தண்டனை கிடைத்தே தீரும் அதுதான் இந்த ஆஷூரா நோன்பு இதனுடைய அடிப்படை அதுதான் சுத்தி வளைச்சு கடைசியில் இங்க வந்து நிற்கிறது ஆஷூராங்கிறது என்ன முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் அஷரனா பத்துன்னு அர்த்தம் அது ஒன்பது பத்து பத்து பதினொன்னு அந்த கன்ஃபியூஷன் முதல்ல ஆஷூரான்னு சொன்னாரே பத்தாம் நாள் அர்த்தம் அஷர பத்து ஆஷூரா பத்தாம் நாள் இந்த பத்தாம் நாள் நோன்பு வைப்பது சுன்னத் இதுக்கு என்ன சிறப்பு இந்த முஹர்ரம் மாதம் வந்து விட்டால் இல்லாத கதைகள் கப்சாக்கள் ரீல் ரீலா பண்டல் பண்டலா அள்ளி அள்ளி போடுவாங்க பள்ளிவாசல்கள்ல பயங்கிற பேர்ல முஹர்ரம் மாதத்தின் சிறப்புங்கிற பேர்ல அஷரானா பத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து வருவான் அந்த கதை இந்த கதை அது வந்த போன அந்த கதை போன கதை எல்லாமே பொய் எல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் வந்து பலவீனமான இட்டு கட்டப்பட்ட செய்திகள் முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக வரக்கும் சில அதை பொண்ணு நேத்து கடந்த வாரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆசுரா அசரனா பத்து பத்துனா பத்து நபிமார்கள் அப்படி இப்படி சொல்லி நூலிசலாம் காலத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து எல்லாம் பண்டல் பண்டலா ரீல் ரீலா அள்ளி உருள் இதனுடைய சிறப்பு என்ன முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு வைக்கிறோம் செலிபிரேட் பண்றோம் கொண்டாடுகிறோம் முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு வைப்பது செலிபிரேஷன் செலிபிரேட் பண்ணுவது கொண்டாடுவது நோன்பு வைத்து கொண்டாடுவது இப்படித்தான் என்பதை உலகத்திற்கு காட்டுகிறோம் பட்டாசு வெடித்து கொண்டாடுறதல்ல ரோட்ல பூசணிக்காய் உடைத்து கொண்டாடுறதல்ல கொண்டாட்டம் செலிபிரேஷன் முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் பிறகு மதீனாவுக்கு வந்தது ஒரு நீண்ட ஒரு வரலாறு நம்ம வருஷ வருஷம் கேட்டு கடந்த வருஷம் அது கேட்டோம் மதீனாவுக்கு வந்தாங்க மதீனாவுக்கு வந்தா யகூதிகள் யூதர்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் அப்ப கேட்டாங்க நீங்க எதுக்கு நோன்பு வச்சிருக்கிறீங்க இந்த முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் ஃபிரௌனையும் அவருடைய ராணுவத்தையும் அல்லாஹ் அழித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணாங்க நோன்பு வைத்தார்கள் அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம் யகூதிகள் யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன் கொள்கையும் கெட்டு போயிடுச்சு அடிப்படை நம்பிக்கை அடிபட்டு போயிடுச்சு நோன்பு விஷயத்துல மட்டும் நீ அவளை ஃபாலோ பண்றியா முழுக்க முழுக்க மோசே மோசஸை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நாங்கள் தான் அதனால இந்த நோன்பு விஷயத்திலும் உங்களை விட நாங்கள் தான் அதிக தகுதி படைத்தவர்கள் நஹ்னு அஹக்கு பி மூசா அதனால பத்தாம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள் முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு வைக்கிறது எதுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதானதுக்காக இல்ல பல பேர் என்ன வழங்கி இருக்கிறான் முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு வைக்கிறது எதுக்கா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் ஷஹீதானது நிகழ்படுத்தி கதைகள் கப்சாக்கள் எல்லாம் இந்த ஷியாக்களுடைய அந்த நிகழ்படுத்தி சொல்லக்கூடியவர் எல்லாமே பொய் எல்லாம் கதைகள் கப்சாக்கள் முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக வந்திருக்க முடியும் இதை விட ஒரு சிறந்த சிறப்பு வேற என்ன வேணும் ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான் அல்லாஹ் அவனை அழித்து அவனுடைய ராணுவம் அவனை ராணுவத்தை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் குர்ஆன்ல ஒன்றுக்கு பல இடங்களில் இந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது ஏன்னா அவ்வளவு ஆழமான படிப்பினைகள் இந்த சம்பவத்தில் இருக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது எதிரி திட்டம் தீட்டுவான் எதிரியினுடைய திட்டத்தை நீங்கள் பார்க்காதீர்கள் சொல்லி காட்டுறான் அவர்கள் சதி செய்து கொண்டிருந்தார்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சப்ரு யகீன் பொறுமை அல்லாஹ்வின் மீது ஈமான் உறுதி
எதிரி திட்டம் திட்டுறாங்க, எதிரி என்னங்க செய்வான் இப்ப சொல்றாங்களா இல்லையா, அந்த அவங்க அப்படி திட்டம் திட்டுறாங்க, இவங்க இப்படி திட்டம் திட்டுறாங்க, ஆர்எஸ்எஸ் இப்படி, இந்து முன்னணி இப்படி, பிஜேபி இப்படி, அந்த திட்டம், எதிரி என்ன செய்வான், எதிரி என்ன மகப்பத்து வைப்பானா, எதிரின்னு தெரியுது, எதிரி என்ன செய்வான், நேசிப்பானா, மலர் வளையம் போடுவானா, மாலை போட்டு வரவேற்பானா, எதிரின்னு தெரியுது, எதிரி என்ன செய்வான், எதிரி திட்டம் திட்டுவான், அழிக்க பார்ப்பான், நம்மை கருவறுக்க பார்ப்பான், எதிரி என்ன செய்வான், இந்த லாஜிக் கூட புரியல, எதிரி அப்படி செய்யறான், எதிரி இப்படி செய்யறான், பிளான் போடுறான், இப்படி பிளான் போடுறான், அப்ப அவன் தான் எதிரின்னு தெரியுது இல்ல, எதிரி என்ன செய்வான், கருவறுக்க பார்ப்பான், அழிக்க பார்ப்பான். இது புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது, என்ன செய்யணும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய வரலாற்றில் எதிரிகள் வென்றது, முஸ்லிம்களை எதிரிகள் வென்றது, எதிரிகளுடைய பலத்தினால் அல்ல, முஸ்லிம்களுடைய பலவீனத்தால், இவர்களுடைய ஈமானிய உணர்வு குறையும் போது, யகீன் குறையும் போது, சகிப்புத்தன்மை குறையும் போது எதிரி ஜெயிக்கிறான். எதிரி ஜெயிப்பது அவருடைய பலத்தினால் கிடையாது, ஆயுத பலம், ஆள் பலம், படை பலம், இஸ்லாமிய வரலாறு முழுவதும் அவங்க எதிரி ஜெயிச்சது பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய அஹ்லா குணங்கள், முஸ்லிம்களுடைய பண்புகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாரந்தோறும் ஓதக்கூடிய சூரத்து சஜ்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சபரு யகீன், ரெண்டு குணங்கள் ஈமானியே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இரவோடு இரவாக புறப்பட்டு ஃபிரவுனிடமிருந்து தப்பித்து வருகிறார்கள். மிகப்பெரிய ஹிஸ்டோரிக்கல் ப்ரூஃப், மிகப்பெரிய வரலாறு. குரான் பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டும், எல்லாம் சொல்லிட்டான், இங்கிருந்து போங்க, கிளம்பி போங்க, பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். வழியை அல்லாஹ் மறக்கடித்து விட்டான், அல்லாவே மறக்கடிச்சிட்டான், இவங்க மறக்கல, வழியை அல்லாவே மறக்கடித்து விட்டான். இரவில் புறப்பட்டார்கள், இரவு முழுவதும் பயணித்து கடைசியில் எங்க வந்து நிற்கிறாங்க, பகல் கடல் முன்னால. அல்லாஹ் இதை வரலாற்றில் நிலைத்திருக்க வைக்க வேண்டும், அல்லாஹ் விரும்பினான், உலகத்திற்கு ஒரு படிப்பினை காட்ட வேண்டும். ஃபிரௌன்ங்கிற ஒருத்தன் வந்தா வாழ்ந்தா செத்தாங்கிறதுல ஒரு சிம்பல், அது ஃபிரௌன் என்பது ஒரு அடையாளம். ஒவ்வொரு காலத்திலும் ஃபிரௌன்கள் தோன்றுவார்கள், கியாமத்து நாள் வரை ஃபராயின்கள், ஃபிரௌன்கள் இருப்பார்கள். சதி செய்யக்கூடியவர்கள், திட்டம் திட்டக்கூடியவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், சத்தியத்தை அழிக்க நினைப்பவர்கள், மனிதர்களை அடிமையாக்க நினைப்பவர்கள். ஃபிரௌன்ங்கிறது ஒரு தனி மனிதன் இல்ல, ஃபிரௌன்ங்கிறது ஒரு அடையாளம், ஒரு சிம்பல். இது போல் காலங்காலம் ஒவ்வொரு காலத்திலும் தோன்றுவார்கள். இது பாருங்க வந்துட்டாங்க முன்னால கடல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா அதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் ஃபிரௌனுக்கு பயப்படுகிறீர்கள், அதனால உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் தொழுங்கள். சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபிரௌன் ஃபிரௌனுடைய அச்சம் பயம், வெளியில வந்து தொழுதா என்ன பண்றான் ஃபிரௌன், இந்த ஆதாரங்களை வச்சுதான் இது போன்ற அந்த கொரோனா நேரங்கள்ல வீட்டுல தொழுணும். குரான்லயே ஆதாரம் புரிஞ்சுக்கிறீங்க, அதனால இந்த மாதிரி இன்னும் நிலைமை வந்து சீரடையில. இது போன்ற நேரங்கள்ல தயவு செய்து வீட்டுல தொழுவது தான் சிறந்தது. பொதுவா எல்லாருக்கும் தெரியும், இன்னும் வந்து நிலைமை சீரடையவில்லை, சீராகல, இன்னும் அதே கண்டிஷன்ல இருக்கு. அதனால இது போன்ற நேரங்கள்ல வந்து நாம் என்ன செய்யணும், இது நார்மல் கண்டிஷன் தான் கிடையாது. இது போன்ற நேரங்கள்ல குறிப்பாக வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் அழைத்து வருவது, கூட்டம் சேருவது, இது தவிர்க்க வேண்டும். அது ஜமாத்தாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி. அப்போ இது ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கொஞ்சம் தளர விட்டதுக்கு பிறகு மீண்டும் அது என்ன ஆகுது, பல இடங்களில் திரும்பவும் அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு சில பேர் எல்லாம் சும்மா நாடகங்க, சும்மா டிராமா, அரசியல்வாதிகள் அதை பண்றாங்க, இது பண்றாங்க, அது பண்ணுவாங்க, அரசியல்வாதிகள் ஒன்னா நம்பர், அது உண்மைதான். ஆனா அதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு கேடு கெட்டவர்கள் தான் சொல்ல முடியாது. எத்தனையோ எம்பி எம்எல்ஏக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க என்னங்க மெட்ராஸ்ல அத்தனை பேர் பாதிப்பு, இத்தனை பேர் ஒண்ணுமே தெரியலையே, என்ன அர்த்தம் தெரியல, அப்ப உங்களுக்கு வரணும்னு அர்த்தமா, நமக்கு வரணும்னு அர்த்தமா, அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான்,
அதனால இது போன்ற நேரங்கள்ல வீடுகளில் தொடுங்க நிலைமை சீரடையும் வரை தயவு செய்து நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதே மீறி வந்து தொடரும்னா தொழுது விட்டு உடனே கலைஞ்சு போயிடும் இப்ப எல்லாம் பாருங்க இந்த இந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறோம் இந்த நான்கு சோத்துக்குள்ள நாம் விடக்கூடிய மூச்சு இருக்குது நான் சோத்துக்குள்ள தான் வரும் எல்லாம் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் நமக்கு தெரியும் பாதிப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு தற்காப்பு என்பது ஈமானின் ஓர் அம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழக்கூடிய நேரத்தில் ஆயுதங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற சூரத்து நிசா ஆனால் இது போன்ற நேரங்களில் வீட்டை தொழுங்க எந்த பாதிப்பு வரப்போறது இல்லை அதே நன்மை கிடைக்கும் நிலைமை சீரடையும் வரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபிரௌனை அஞ்சுகிறார்கள் ஃபிரௌன் தொழ விட மாட்டேங்கிறான் பயப்படுகிறார்கள் வஜாலு புயூதக்கும் கிப்லா வகீமு ஸலா உங்களுடைய வீட்டிலேயே மஸ்ஜிதை அமைத்துக் கொள்ளுங்கள் அங்கேயே தொழுங்க ஃபிரௌனுடைய அச்சம் பயம் முபஷிரில் மூமினீன் மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க நிலைமை விரைவில் சீரடையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை கொஞ்சம் பொறுமை இதுல அல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறான் ஆமா மஸ்ஜிதுலயே தான் தோணும் மஸ்ஜித் 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 இதனால பாருங்க இந்த வைரஸ் வந்ததற்கு பிறகு பல வீடுகள் மஸ்ஜிதுகளாக மாறி இருக்கிறது எத்தனையோ வீடுகள் குரான் ஓதக்கூடிய தராவி இரவு தொழுகை நடத்தக்கூடிய வீடுகளாக மாறி இருக்கிறது வீடுகளை மஸ்ஜிதுகளாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் இந்த வைரஸ் வரத்துக்கு முன்னாடி நம்முடைய வீடுகள் எப்படி இருந்தது ஆட்டம் பாட்டம் ஒரே அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொல்லிட்டாங்க ஃபிரௌனுடைய அச்சம் அதனால வீட்டிற்குள் நீங்கள் தொழுங்கள் அதையும் மீறி இங்க வந்து நம்ம தொழுகிறோம் சொன்னா தொழுதுட்டு உடனே ஃபர்ல் தொழுது தொழுதுட்டு உடனே கலைஞ்சு போயிடும் இங்க சுன்னு தொழுகிறோம் நஃபில் தொழுகிறோம் தாராளமா வீட்டுல போய் தொழுகலாம் இது வந்து நார்மல் கண்டிஷன் இல்லை அது புரிஞ்சுக்கணும் முதல்ல உலகம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஜனாசாக்களை பார்க்கிறோம் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் குரான்ல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்லிவிட்டார்கள் வீட்டுல தொழுவுங்க எத்தனை வருஷம் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் பிறகு துவா செய்யறாங்க ரப்பனா ரப்பன துமிஸ் ரப்பனா இன்ன காத்தை தஃபிரௌனா உமலாஹு ஜீனத்தன் யா அல்லாஹ் ஃபிரௌனுக்கு ஏராளமான செல்வத்தை அலங்காரத்தை நீ கொடுத்திருக்கிறாய் இவ்வளவு ஆட்டம் போடுறோம் ஏராளமான செல்வம் செழிப்பு ஜீனத் எல்லாம் சொல்லி காட்டுறான் எகிப்திய அவருடைய வாழ்க்கை கலாச்சாரம் தான் உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்தது இப்படிப்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் கொண்டு வர்றான் எங்க அல்லாஹ் நினைத்திருந்தால் அவனுடைய கோட்டையிலேயே அவனை அழிச்சிருக்கலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பிக்க வைத்து பனி இஸ்ரவேலர்களோடு தப்பிக்க வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் கடலுக்கு முன்னால் நிக்கிறாங்க ஃபிரௌன் அங்க கொண்டு வர்றான் அங்க குதிரைகளோடு அங்க தூசி பறக்குது அப்படியே பரபரப்பாக குதிரைகள் வருகிறார்கள் பனி இஸ்ரவேலர்கள் கொள்வதற்கு அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க இன்னால முதரபூன் வசமாக மாட்டிக்கொண்டோம் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் நபி தர்பியத் செய்யப்பட்ட சமுதாயம் ஈமானிய உணர்வு யக்கீன் கடல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க கடைசி நேரத்துல ஏதாவது ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த தலைவரை தான் திட்டுவாங்க எல்லாம் தலைவர் சரியில்லை யூரிப்பினால வந்தோமே முஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இந்த அளவுக்கு ஈமானிய உறுதியோடு இருக்கும் இப்படிப்பட்ட ஈமானிய உணர்வோடு சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் இந்த மாதிரி ரப்பி சயஹதீர் ஆனா என்ன நடக்கும் அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரியாது என்ன பண்றான் அனிதுரி பி அசாகல் பஹர் ஃபன் ஃபலா கடலின் மீது அடியுங்கள் கடல் பிளக்கும் 12 பாதைகள் கடல் பிளக்கும் ஏன் 12 பாதைகள் அங்கேயும் சண்டை போட்டுக்குருவானுங்க தர்பிய ட்ரெயின் ஆகாத ஒரு சமுதாயம் அங்கேயும் சண்டை போட்டுக்குவான் நான் முதல்ல நீ முதல்ல சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஃபிரௌனுக்கு நல்ல இதுவா போயிடும் 12 பாதைகள் கடல் பிளந்து 12 பாதைகளாக நின்றது அந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்தை அடிமைகளாக இருந்தவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் யார் மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ ஃபிரௌன் அவனை கொண்டு வந்த நடுக்கடல் ஹத்தா இதா அவன் கடலில் மூழ்க ஆரம்பித்த நேரத்தில் மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தில்
மரணத்தை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வணக்கத்திற்குரியவன் இந்த உலகத்திலே இருந்த சிலைகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். மவுத்து வரைக்கும் அல்லாஹ் சான்ஸ் தர்றான், ஆனால் மரணத்தை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், துடி துடித்து கடல்ல செத்தான், செத்ததுக்கு பிறகு அவனுடைய சடலம் மேல வந்து மிதந்தது. வரி சில பேர் பார்த்தாங்க, நுணஜிக்க நுணஜிக்க நஜுவன் சொன்னாலே மேல வர்றதுன்னு அர்த்தம், சடலம் அப்படியே மிதந்து மேல வந்து. இன்று வரை ஃபிரௌனுடைய சடலம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏராளமான மும்மிஸ் இருக்கு, எகிப்து மியூசியத்துல போனா ஏராளமான சடலங்கள் இருக்கு. இதுதான் ஃபிரௌன் சொல்ல முடியாது, பட் எல்லா சடலங்களும் நிறைய சடலங்கள் இருக்கு. அது கட்டு அது கட்டு போடப்பட்டிருக்குது. அந்த உப்பு அந்த இதை பார்த்து என்ன பண்றாங்க, ரிசர்ச் பண்ணி இது அந்த கடலுடைய தன்மை, இந்த ஆண்டில் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. அவருடைய உடலையும் அல்லாஹ் பாதுகாத்து படிப்பினையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அநியாயம் செய்தவன் அழிந்தான், அல்லாஹுவை நம்பி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதுதான் இந்த ஆஷூரா நூல். அநீதி அழியும், நீதி நிலைத்து நிற்கும், ஈமான் நிலைத்து நிற்கும். ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய குஃப்ரு ஷிர்க் இது அழியும். இதுதான் மிகப்பெரிய மெசேஜ். இப்ப நமக்கு என்ன தேவைப்படுது, ஈமான். அவன் சதி செய்யறான், இவன் சூழ்ச்சி பண்றான், அவன் நம்மளை தீர்த்து கட்டிடுவான், அவன் நம்மளை காலி பண்ணிடுவான், யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் வளர்க்க வேண்டியது என்ன, ஈமான் யகீன். இதுதான் இந்த ஆஷூரா நோம். இருமனே நோன்பு மட்டும் வைக்காமல் இந்த ஈமானிய உணர்வை நமக்குள் நாம் வளர்த்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பக்குவத்தை நமக்கு தந்தருவானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மொஹரம் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று 9-10 நோன்பு வைப்பது. இந்த 10-11 நோன்பு வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்லாம் கிடையாது, ரொம்ப லைஃபான ஹதீஸ் அது. அப்போ 9-10 தான் அசல். 10ஆம் நாள் ஆஷூரானாலே 10ஆம் நாள் அப்படின்னு அர்த்தம். அஷரானா 10, 10ஆம் நாள் நோன்பு வைப்பது. 9-10 எதுக்கு, யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு. அப்ப இதெல்லாம் அந்த லெசன் வரணும் நமக்கு. யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அவங்க வழியில நாம போயிடக்கூடாது. ஏன் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெரும்பாலும் உலகத்துல வரக்கூடிய கலாச்சாரம், நீங்க பாருங்க, இந்த பர்த்டே கொண்டாடுறதுல அது கொண்டாடுறதில்ல, ஆனா வேற வேற செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கடை திறந்து 10 வருஷம் ஆச்சு, நம்ம ஆபீஸ் திறந்து இன்னோட 25 வருஷம் ஆகுது, நம்ம அமைப்பு ஆரம்பிச்சு இன்னோட 30 வருஷம் ஆகுது. இதுவும் அந்த கலாச்சாரம் தான். எப்படி இருந்தாலும் உள்ள நுழையும். சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலி, இது கொண்டாடுறதெல்லாம் இருக்கா இல்லையா, பர்த்டே கொண்டாடுறதில்ல, வெட்டிங் டே கொண்டாடுறதில்ல, அது ஓகே. ஆனா இது இருக்கு பாருங்க, கோல்டன் ஜூபிலி, சில்வர் ஜூபிலி, கடை ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகுது, சொல்லுங்க அஜயார், கடை ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகுது, செலிப்ரேஷன் பண்ணணும், ஒரு மகிழ்ச்சி. இதுவும் அதில் சேர்ந்துட்டான். யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், நம்ம ஜமாத் ஆரம்பிச்சு இன்னையோட வந்து 30 வருஷம் ஆகுது, செலிப்ரேஷன், சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, வேற என்ன இருக்குது, பிளாட்டினம், இதெல்லாம் கொண்டாடுறது. எந்த வகையிலும் யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி விடக்கூடாது. இன்றைக்கு அப்பட்டமாக இஸ்லாமிய வாலிபர்கள் இந்த முடி வைக்கிறதுலே பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சுத்தமா வலிச்சிடறான். இந்த பக்கம் சுத்தமா வலிச்சிடறான், நேரம் மேல மட்டும் நிக்குது, இந்த பன்றிக்கு மேல நிக்கும் பாருங்க. இந்த மாதிரி இஸ்லாமிய வாலிபர்கள் சுத்தமா அந்த பக்கம் என்ன கேட்டா, ஒரு பக்கம் சுத்தமா அடிச்சாச்சு, இந்த பக்கம் சுத்தமா அடிச்சுதான். இந்த பன்றிக்கு மேல நிக்கவும் முடி அந்த மாதிரி நிக்கும். முடி விஷயத்துல ஹேர் ஸ்டைல்ங்கிற பெயர்ல, முடி வெட்டுகிறோம் என்கிற பெயர், அப்பட்டமாக யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை முஸ்லிம் இஸ்லாமிய வாலிபர்கள் பின்பற்றுவதை கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப நோன்பு வைக்கிறது ஒரு விஷயம், நோன்புடைய நன்மை கிடைக்காத ஒரு விஷயம். அசல் 9-10 நோன்பு எதுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். யாருடைய கலாச்சாரத்தையும் நாம் பின்பற்றக்கூடாது. நாம் தான் எல்லோருக்கும் ரோல் மாடல், எல்லாம் நம்மளை பார்த்து காப்பி அடிக்கணும். நாம் செய்யக்கூடிய நன்மைகளை பார்த்து உலகம் காப்பி அடிக்கணும்.
யாரை பார்த்தும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் நம்ம இடத்துல கிடையாது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரம் தான் சிறந்த கலாச்சாரம். அதனால இந்த இது கவனம் இருக்கணும். ஆஷூரா நோம்புகிறது ஒன்று, சத்தியம் அழியும், சத்தியம் நிலைத்திருக்கும். ஃபிரௌன் என்பவன் அழிக்கப்பட்டான். இரண்டாவது, யூத கிறித்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இதுதான் இந்த ஆஷூரா நோம்பினுடைய அடிப்படை நோக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோக்கங்களை உணர்ந்து நோன்பு நோக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹுது தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.